சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரகப்பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்ரா ஆப் டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி பதிமூன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சோமவாரம் சிவ வழிபாடு மிகப்பெரிய உத்தமம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ராகுகாலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை துலாப் ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் கேது சுக்கரன் தனுசில் புதன் சூரியன் மகரத்தில் சனி குரு சோமவாரம் மார்கழி திங்கக்கிழமை மிக பெரிய தாத்பரியம் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வாருங்கள் முடிந்தவர்கள் திருவண்ணாமலையில் இருப்பவர்கள் திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் கார்த்திகை சோமவாரம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை இன்று அருணாச்சலேஸ்வரரை வணங்கினால் கேட்டது கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஆதரவான சூழ்நிலை அமையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் நீக்கிவிட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உடலில் ஒருவிதமான சோர்வு தோன்றினாலும் வெளியூர் வேலை முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல விதமான செய்திகள் வந்தடையும் நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய உன்னதமான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குணநலன்களில் பாதிப்பு ஏற்படும் வாகன பயணங்களின் போது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் இல்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது கண் தொடர்பான பிரச்சினைகள் சில உடலில் கோளாறுகள் தோன்றி மறையும் அன்பு அதிகரிக்கும் குழப்பமான சூழ்நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஏழு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள் மிதுனராசி அன்பர்களே மகன்களின் மகள்களின் எண்ணங்கள் அறிந்து செயல்படுங்கள் சுய தொழிலில் பல தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சாதகமான சூழல் உண்டாகும் ஒரு தடவை பழனி சென்று வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் விலகி எல்லாம் விரும்பி வருவார்கள் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் நான்கு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு சேமிப்புகள் உயரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கை கொடுக்கும் காதல் விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் உயர்கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை கண்டு வேலை கிடைத்துவிடும் பயப்பட வேண்டாம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சிம்மராசி அன்பர்களே வெற்றி மீது வெற்றி குவிக்கப் போகிறீர்கள் தொழில் தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள் சாதகமாக அனைத்து கிரகங்களும் அனைத்து கிரகங்களும் இருப்பதால் நீங்கள் எண்ணியது நடையேறும் நடைபெறும் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் எதிர்பார்த்த பணவரவுகள் திருப்தியான சூழ்நிலை உண்டாகும் விவாதங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும் கன்னியாராசி அன்பர்களே நினைத்த செயல்களை முடிப்பதில் இழுபறிகள் ஏற்பட்டாலும் வெற்றி அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு இன்னல்கள் வந்து போகும் சொத்து விவகாரங்களில் அமைதி போக்கை கடைபிடிக்கவும் சாலை பயணங்களில் நிதானம் வேண்டும் முயற்சிக்கேற்ற பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் நான்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் உண்டாகும் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன்னா ராசி அன்பர்கள் துர்கைக்கு நெய்தீபம் ஏற்றுங்கள் துலாம் ராசி அன்பர்களே புதிய தொழில்கள் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதில் இருந்து வந்த எல்லாம் தீர்ந்து தெளிந்த நீரோடையாக உங்கள் மனது செயல்படும் பொருளாதாரம் உயரும் உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கிவிடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் விருச்சிகராசி அன்பர்களே சகோதர சகோதரி வழிகளில் எந்த பொறாமையும் சண்டையும் கோபமும் வேண்டாம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சமூக பணிகளின் மூலம் மேன்மை உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மனமகிழ்வீர்கள் மகிழ்வீர்கள் தூரதேச பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடைபெற போகிறது வெற்றி உங்கள் வீட்டு கதவை தட்ட காத்திருக்கிறது தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது புத்துணர்ச்சியுடன் புதிய செயலை தொடங்குவீர்கள் தொழில் சம்பந்தமான பெரியோர்களின் வழிகாட்டுதல்களை மதியுங்கள் அதன்படி நடந்தால் உங்களுக்கு நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் தனுசு ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று வாருங்கள் மகர ராசி அன்பர்களே உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தொழிலில் அரசு சம்பந்தமான ஆதரவு கிடைக்கும் டெண்டர் கான்ட்ராக்ட் அதுபோல் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நாள் சூழ்நிலைக்கு தகுந்தாவாறு பேசுங்கள் தேவையில்லாமல் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே ரொம்ப நாளாக வராத பணம் உங்களை வந்தடையும் சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த செய்திகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அமையும் பெரியோர்களிடம் நிதான போக்கை கையாளவும் மதிப்பு மரியாதை கொடுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திருப்தியான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஆறு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் மீனராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு உன்னதமான நாள் வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் உயரும் பண சேர்க்கை அற்புதமாக இருக்கும் மனை சம்பந்தமான விஷயங்களில் சற்று நிதானம் வேண்டும் யோசித்து செயல்படுங்கள் நண்பர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் எதிர்பார்த்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வந்தடையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் வாழ்க வளமுடன் வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க